ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் கவி பேசுகிறேன். இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் விட்டுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக் வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ, ஸோ எவ்வளோ சேலரி தராங்க, ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் எல்லாமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் PDFs நான் உங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க் தான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க, அதில் அந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ வந்துட்டு எப்படி PDFஆக எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா 11 vacancies வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 11,100 ரூபாலேருந்து 35,100 ரூபா வரைக்கும் நான் உங்களுக்கு சம்பளம் தராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எத்தனை வேகன்சி, 11 vacancies சொல்லிட்டேன். ஸோ அது 11 vacancy பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர் அப்படிங்கிறத இந்த சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிற்படுத்தப்பட்டவராக நீங்களே, பொது போட்டியில் ஆதி திராவிடரா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா சீர்மரபினரா, என்ன உங்களோட இதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் வந்து அந்த இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டிங்க அப்படின்னா ஓசி பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு, மெச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கும் முன்னாள் இராணுவத்தினருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு விளக்கப்பட்டுள்ளது. ஸோ அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே இல்லை, எத்தனை வயசு வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 21 வயசு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க எப்படி வந்து நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ நம்ம எப்படி அவங்க அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. ஸோ இன்டர்வியூ இருக்கலாம், இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அனுப்பணும்னா, விண்ணப்பதாரர்கள் தங்களது பெயர், முகவரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி, மதம், இனம், கல்வி தகுதி, முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ். ஸோ அதில் கொடுத்துருக்காங்களே விதவைகளாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறேன், விதவைக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைத்தாளில் தட்டச்சு செய்தோ அல்லது எழுத்தால் எழுதியோ, ஸோ இந்த இதை மட்டும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ட்டுருக்காங்க. உங்களோட பேர், உங்களோட முகவரி, பிறந்த தேதி என்ன, மதம் என்ன, இனம் என்ன, கல்வி தகுதி என்ன, முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் உள்ளிட்ட விவரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளைத்தாளில் வந்துட்டு நீங்கள் டைப் படிச்சும் கொண்டு போகலாம். அப்படின்னா நீங்கள் உங்கள் கையால் எழுதியோ கடவுச்சீட்டு அளவு புகைப்படம் ஒன்றை விண்ணப்பத்தில் ஒட்டியும், அந்த ஒரு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஒட்டிட்டு மற்றொரு புகைப்படத்தை இணைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தகுதியான சான்றிதழ் நகலுடன் அந்த அந்த சான்றிதழ் இருக்குன்னு சொன்னோம்னா ஒரு முன்னுரிமை கூறுவதற்கான சான்றிதழ். ஸோ அதையும் இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி அனுப்பணும் அப்படின்னா, நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட தபால் முகவரிக்கு அனுப்பப்படும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து அவங்களே ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட 4 நேரம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழோட அசல் மற்றும் நகல்களை எல்லாம் ஒன்றை தவறாமல் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கு வந்துட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கூப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சொந்த கை காசு போட்டு தான் வரணும். அதுக்காக வந்துட்டு நாங்கள் எதுவும் காசு செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை யார் வந்துட்டு எப்படி இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறுதல், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உரிய இணைப்புகளுடன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராஜசிங்கமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அஞ்சல் வழி மூலமாகவும் நேரடியாக வட்டாட்சியர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லை இந்த இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் போஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 25ஆம் தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டு. ஸோ 25/2/2021 மாலை 5 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ எங்கே இந்த போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜசிங்கமங்கலத்தில் விட்டுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், வட்டாட்சியர் அலுவலகம் ராஜசிங்கமங்கலத்தில் இங்கே வந்து விட்டுருக்காங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25/2 தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜசிங்கமங்கலம் அப்படின்ற வட்டத்துக்கான காலையில் தான் அந்த வட்டத்துக்கான அதில் உள்ள இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது விஏஓ அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ அசிஸ்டன்ட் சொல்லி சொல்லுவோம். அதுங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு வந்து வேக்கன்சி வச்சுருக்காங்க, 11 வேக்கன்சி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெப்சைட்டில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயங்கள் கீழே தெரிஞ்சுன்னா ஓகே, ரெக்யூட்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேலே இருக்க 3 பட்டன் இருக்குல்ல, ஸோ இங்கே 3.3 சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வந்துடும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நோட்டீஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் கூட இது வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த PDF ஃபைலிங் இருக்குது பாருங்கள், விஏஓ அசிஸ்டன்ட் வேக்கன்சி ராஜசிங்கமங்கலம் தாலுகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ வந்துட்டு 22/2021 பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து PDF ஃபார்ம் வந்து கிடச்சிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தனியாக எப்படி தெரியுது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்க. சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவி.